விளக்கம் அறிவு வெளிச்சம் இதனால் கிடைக்கும் அறிவொளி இயக்கம் உன்னத இயக்கம் அறிவு வெளிச்சம் இதனால் கிடைக்கும் படித்தோர் கூடிட வழிவகுக்கும் அவர் குரல்களில் எல்லாம் ஆர்வ ஒலி இவர்க்கு நாம் தான் கற்பிப்போம் இவர் திறமையை மெல்ல மெய்ப்பிப்போம் இவர் திறமையை மெல்ல மெய்ப்பிப்போம் அறிவொளி இயக்கம் உன்னத இயக்கம் அறிவு வெளிச்சம் இதனால் கிடைக்கும் படித்தோர் கூடிட வழிவகுக்கும் அறிவொளி இயக்கம் அறிவொளி வணக்கம். கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரம் நினைவாக சிதம்பரனார் மாவட்டம் என்றிருந்த இந்த மாவட்டம் இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டமாய் திகழ்கிறது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், உமரப்புலவர் போன்ற சான்றோர்கள் பிறந்த பெருமைக்குரியது இந்த மாவட்டம். வடக்கே ராமநாதபுரம் மாவட்டமும், தெற்கே கன்னியாகுமரி மாவட்டமும், மேற்கே திருநெல்வேலி மாவட்டமும், கிழக்கே வங்காள விரிகுடாவும் இதன் எல்லைகளாக அமைந்துள்ளது. தென் பாண்டி நாடு என்ற போற்றுதலுக்குரியது தூத்துக்குடி மாவட்டம். பாண்டிய பெருமன்னர்களுக்கு பெருமை சேர்த்த முத்து இங்கே இன்னும் குளித்தெடுக்கப்படுகிறது. இங்கு கிடைக்கும் முத்து உலக சந்தையில் தரம் வாய்ந்தவை. அதனால்தான் மகாகவி பாரதியார் முத்து குளிப்பதொரு தென்கடலிலே என்று பாடினார். அறிவொளிக்கு அஸ்திவாரமானது கல்வி. அந்த கல்வியே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமம் என்று பொதுவில் வைத்து சிறப்பித்து முழங்கியவர் முண்டாசுக்கட்டு முறுக்கு மீசை கவிச்சிங்கம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவர் பிறந்து தவழ்ந்த இடம் எட்டயபுரம். பாரதி வாழ்ந்த வீடு தமிழகத்தின் மட்டுமன்றி இந்தியாவின் தலை சிறந்த நினைவாலயங்களில் ஒன்று. அதுவும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்ததே. எண்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், அதுபோல் செறிவான வாழ்விற்கு கல்வியே மூலதனம் என்பதை அறிவொளி விளக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. காசுக்காக பிறரிடம் கையேந்தி நின்றிருந்த இவர்களை அறிவொளி கண்டுபிடித்து அவர்கள் கைகளில் புத்தகம் ஏந்த வைத்து விழிப்பு ஏற்படுத்தி இன்று கைத்தொழில் செய்வித்தும் கம்பீரமாக பயிற்றுவித்திருக்கிறது. கொண்டாடும் சந்தனமே சரிஞ்சி படுத்திருக்கும் செண்பகமே கண்ணுரங்கு, செண்பகமே கண்ணுரங்கு, கண்ணுரங்கு ராசாவே, கால் முளைச்ச பின்னாலே ஒன்னு ரெண்டு கத்துக்கொள்ள ஓட வேணும் கண்ணுரங்கு.
ஆத்தா கத்துக்கல்ல, அப்பங்கூட படிக்கவில்லை. புத்த புது ரோசாவே பொல்லாங்கத்தி திடடா, பொல்லாங்கத்தி திடடா. இப்ப வந்து குறிஞ்சி மலை தேனுங்கிற ஒரு தாலாட்டு பாடலை நம்ம கேட்டோம், அப்படிதானே? இதுல வந்து இதுல உள்ள கருத்து என்னன்னா, ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட என்ன சொல்றா, குடும்பத்துல வந்து அப்பா படிக்கல அம்மா படிக்கல, ஆனா குழந்தை நீ என்ன செய்யணும், சிறு குழந்தையிலே பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ங்கிற இத ஒரு ஆர்வத்தை குழந்தைக்க ஊட்டுறா, அப்படிதானே? அச்சத்தை எல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும், நீ வந்து படிச்சு பெரிய ஆளா ஆகணும்ங்கிற ஒரு ஆர்வத்துல படிக்கிற பாட்டு, அப்படிதானே? அதாவது கல்லாமே நீக்கணும், அப்படிதானே? நம்ம தான் படிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம், நம்மளுடைய சந்ததிகள் என்ன செய்யணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும், கல்லாமையே இல்லாமல் ஆக்கணும். என் பேர் பெருமாள். என்ன வேலை பாக்குறீங்க? கும்பு வேலை. அறிவொளி தொடர்கல்வியில படிச்சிருக்கீங்களா? ஆமா, மின்னால் படிச்சிருக்கோம். எது வரைக்கும் படிச்சீங்க? மின்னாலே எங்க தெருவில் எல்லாம் பிள்ளைகள் ஆணும் பெண்ணும் எல்லாரும் படிச்சோம். எத்தனை பேர் படித்தாங்க? சுமாராக ஒரு 50 பேர் போல படிச்சிருப்பாங்க. இப்போ இந்த அறிவொளியில் படித்ததுக்கு பிற்பாடு இந்த தொழிலை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த தொழில் வந்து நல்ல தொழில். கும்பில் வந்து என்னால் செய்வோம். பஜார் பார்க்க போனால் பிளாட்டு பாடத்தில் உட்காந்து தொழில் பார்ப்போம். எங்களுக்கு ஒரு சலுகம் கிடையாது, ஜாதி சான்று கூட இல்லை. எங்களுக்கு இப்போ ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த சூழ்நிலை பூரா நீங்கள் தான் பார்த்து ஏதாவது முயற்சி பண்ணணும். நான் வந்து ஏரலில் வந்து 14th வார்டு கவுன்சிலராக இருக்கிறேன். இந்த மக்கள்கிட்ட வந்து சமூக தொண்டு மூலமாக 3 வருஷமாக வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மக்கள் வந்து ரொம்ப மிகவும் ஏழ்மை நிலை, அதாவது குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பன்னி இதெல்லாம் வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே பிச்சை எடுக்க போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் இந்த கிராமத்தை எடுத்து ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கு கல்லாமையை பற்றி மொதல் சொன்னோம். அப்புறம் சுற்றுப்புற சுகாதாரத்தை வந்து நீங்கள் நல்லா வச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெருவுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுருக்கிறாங்க. அதுக்கு மொதல் வந்து அப்படி கிடையாது, பண்ணி அடித்து வச்சுருப்பாங்க, அசிங்கமாக கிடக்கும். அப்படிங்கும்போது நாங்கள் சுற்றுப்புற சுகாதாரத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்கோம். ஓரளவு பிச்சை எடுக்கிற தொழில், இவங்களுக்கு முக்கால்வாசி பிச்சை எடுக்கிற தொழில் தான். உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இப்போ உழைக்கிறாங்க. இப்போ உழைச்சி நல்ல சேமிப்பு, இதை பற்றி நாங்கள் அடிக்கடி வந்து சொல்லுவோம், சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன செய்வாங்க, தெருவுக்குள்ளே வந்து கோயிலில் வந்து நாங்கள் சீட்டு போடுதோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஓரளவு அவங்கக்கிட்டே கையில் வந்து காசு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவா. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை வசதிகள் கிடையாது, குடி தண்ணீர் மதம் கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது. இப்போ ஆற்றுக்குள்ளே போய் தண்ணி எடுத்து வந்து பொங்கி சாப்பிட்ற நிலமையில இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு தெரு பைப்பு போட்டு கொடுத்தோம். அப்புறம் இப்போ ஒரு இப்போ நாங்கள் கவுன்சிலராக வந்ததுக்கப்புறம் ஒரு அடிபம்பு போட்டு கொடுத்தோம். இப்படிங்கன்னா நிறைய வந்து இவங்க அடிப்படை வசதிகள் வந்து நிறைய இருக்குது. அவங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ இருக்கிறாங்கன்னா இவங்க நாடோடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 6 மாதம் இங்கே இருப்பாங்க, 6 மாதம் வேறு எங்கேயாவது போய் வேலை செய்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. இவங்களுக்கு தேவை வந்து முதல் நமக்கு ஒரு நிரந்தரமான இருப்பிடம், நிரந்தரமான இருப்பிடத்தை இவங்களுக்கு உண்டு பண்ணணும், ஒரு நிரந்தரமான தொழிலை உண்டு பண்ணணும். அதாவது இப்போ ஓரளவு பிச்சை எடுக்கிறத நிறுத்திருக்காங்க. அதாவது நாங்கள் சொல்லியிருக்கோம் சுற்றுப்புற சுகாதாரம் வேணும். அவங்க வந்து 4 நாள் மீது நான் பழையதை தான் ஊற்றுறாங்க. நீங்கள் அதை செஞ்சு சாப்பிடும்போது சுகாதாரம் கெடும், நோய் வரும் அப்படிங்கிறது நிறைய ஏற்படுத்தி இப்போ அடிக்க சின்ன பிள்ளைங்க வருது. அந்த பிள்ளைங்க கூட வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், எங்கள் வீட்டில் வந்து இருந்துக்கிறியா, எங்கள் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்டோம்னா உடனே இறங்கி வேகமாக போயிடுவான். அதாவது வாங்கணும் அப்படிங்கிற நிலமை வராமல் அந்த வீட்டு பக்கமே திரும்ப வரா. அப்படி வந்து இப்போ அவர் ஓரளவு கட்டுப்படுத்திட்டு வரோம். மக்களுக்கு எழுத்தறிவு எண்ணறிவு கற்பிக்கவும் அறிவொளி ஏற்றுக்கொண்டிருக்கும் பணிகள் மிகச் சிறப்பானவை. அறிவொளி தொண்டர், இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா யாருக்காச்சு? இது இந்த போற வழியில தோட்டத்துக்கு சைடுனா நிக்கும்ல, ஆடு மாடுனா திங்கும்ல, பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? இதுல எவ்வளவு மருத்துவம் இருக்கு, இது எவ்வளவு நோய்கள் கட்டுப்படுத்துறது. இது வந்து ஒரு துவையல் உருவாக்கலாம் இதில் இருந்து. இதே நல்லா எடுத்து நல்லா பிச்சு எடுத்து நல்லா உரித்து இதில் உள்ள சதையில் எடுத்து பிடிச்சு பிடிச்சா நறுக்கணும். நறுக்கி அதில் வெங்காயம், அதில் புளி, உப்பு, வத்தல் இது 4 போட்டு ஒரு கஞ்சில் போட்டு அதில் அடுப்பில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். எடுத்து அதை எடுத்து அதில் அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும். பட்டு போல் அரைச்சி பசி இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இது ஒரு மருந்தாக, யாருக்கும் பசி இல்லாமல் இருப்பாங்கல்ல, வயிறு மந்தம், அவங்களுக்கு கொடுத்தா உடனே பசி எடுக்கும். யாரும் காய்ச்சல் எடுக்கிறவங்க ஒன்றுமே திங்க முடியாமல் இருக்கிறாங்கள, அவங்களுக்கு இதை உடனே கொடுக்கணும். கொடுத்தா உடனே திங்காதவங்க கூட தின்னுருவாங்க, சோறு தான் இருக்காது மிச்சம். ஒரு சாதாரண பிரண்டை செடியின் மருத்துவம் பற்றி விளக்கும் இந்த பெண் கை நாட்டிலிருந்து கையெழுத்துக்கு தேர்வு எழுதியவர்.
இன்று பலருக்கு பாடம் கற்பிக்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர். உழைத்து ஓடாய் தேய்ந்தால் போதுமா, உழைத்த காசை எண்ணி வாங்க வேண்டாமா, உண்ண உணவிருந்தால் மட்டும் போதுமா, உண்ண உணவிருந்தால் மட்டும் போதுமா, உனை சுற்றி நடப்பதை அறிய வேண்டாமா, உழைத்து ஓடாய் தேய்ந்தால் போதுமா, உழைத்த காசை எண்ணி வாங்க வேண்டாமா. காடுகளை நீ சேர்த்தால் போதுமா, ஒரு கடுதாசி எழுத படிக்க வேணாமாம், ஊரு உலகம் போகும் வேகம் உனக்குத்தானா தெரியுமாம், ஊரு உலகம் போகும் வேகம் உனக்குத்தானா தெரியுமாம், இந்த புகழும் பெற்றிடவே மீண்டும் இங்கே கட்டிடுவாய், உழைத்து ஓடாய் தேய்ந்தால் போதுமா, உழைத்த காசை எண்ணி வாங்க வேண்டாமா. கோலம் போடும் கைகளினால் கோடு போட முடியாதா, கோலம் போடும் கைகளினால் கோடு போட முடியாதா, கூட்டி பெருக்கும் கைகளினால் கூட்டி கழிக்க முடியாதாம், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், எண்ணி யாரும் மாதத்திலே எழுத படிக்க முடியாதாம், எண்ணி யாரும் மாதத்திலே எழுத படிக்க முடியாதா, உழைத்து ஓடாய் தேய்ந்தால் போதுமா, உழைத்த காசை எண்ணி வாங்க வேண்டாமா, உண்ண உணவிருந்தால் மட்டும் போதுமா, உண்ண உணவிருந்தால் மட்டும் போதுமா, உன்னை சுற்றி நடப்பதை அறிய வேண்டாமா, உழைத்து ஓடாய் தேய்ந்தால் போதுமா, உழைத்த காசை எண்ணி வாங்க வேண்டாமா. இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்து இன்னும் ரேஷன் கடை இல்லை, அப்போ நம்ம ரேஷன் கடை வேணாம் அப்படின்னு சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தணும். அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நம்ம தெரியப்படுத்தணும்னா நம்ம வந்து ஊர் எல்லாமே ஒன்று கூடி நம்ம எப்பவும் போல, அதாவது அறிவொளி இயக்கத்துல இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருமே இப்போ கையெழுத்து போட தெரியும், நல்லா வாசிக்க தெரியும், நல்லா மண்ணெலாம் எழுத தெரியும். அப்போ அதை வச்சுக்கிட்டு நாங்கள் அறிவொளி இயக்கத்தில் படிச்சிருக்கோம், அதனால் நீங்கள் வந்து நல்ல முறையில் எங்களுக்கு ஒரு ரேஷன் கடை தாங்க, நாங்கள் வேறு ஊருக்கு போய் தான் வாங்க வேண்டியது இருக்குது. அடுத்தது நாங்கள் எல்லோரும் விவசாய கூலி வேலை செய்கிறோம், எங்களுக்கு விவசாய கூலி வேலை செஞ்சுட்டு நாங்கள் வந்து அந்த நேரத்துக்கு வந்து போக முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது நம்ம நம்மளால் இயன்ற அளவு ஒரு மனு கொடுத்தோன்னா எப்படியாவது அவங்க வந்து கண்டிப்பாக அதை பரிசீலனை செஞ்சு நமக்கு வந்து அதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம பண்ணி தருவாங்க. இன்னும் கூட நமக்கு வந்து இப்போ அடிவைப்புலாம் ரிப்பேர்னு சொன்னாங்க, அப்போ அடிவைப்பு ரிப்பேர்னால் இப்போ பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க, அப்போ அவங்கக்கிட்ட போய் நமக்கு இந்த இடத்துல எங்களுக்கு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் நாங்கள் வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு அதுக்குரிய ரிப்பேர் பார்த்து தாங்கன்னு சொல்லி மனு கொடுத்தோன்னா கட்டாயம் வந்து அவங்க வந்து அதுக்குரிய ஏற்பாடை பண்ணுவாங்க. அதாவது இதனுடைய நோக்கமே என்னென்னா எழுத்தறிவு, எண்ணறிவு, விழிப்புணர்ச்சி, இந்த மூணும் தான். அப்போ மக்கள் வந்து விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து செய்வாங்க. அறிவொளி இயக்க நிகழ்ச்சிக்கு போயிருக்கும் போது ஒரு ஒரு சின்ன ஒரு 10-12 வயசு பொண்ணு பேசின பேச்சு எனக்கு ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சது. அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து 7 மணிக்கு பிறகு வந்து அதுக்கு பிறகு தன்னார்வ தொண்டர்கள் சொல்லி கொடுப்பதை கேட்டு எனக்கு எழுத படிக்க தெரியாமல் இருந்த அந்த பொண்ணு நல்லா எழுத படிக்க கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நல்லா எனக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அது இது எனக்கு இப்படி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்கள் எல்லாம் இன்றைக்கி உட்காந்துருக்க இடத்துல நான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப மனசு தொட்டுது. இந்த பொண்ணுக்கு படிக்க முடியாதனால தானே வேலைக்கு செய்து போயிட்டு அவங்களுக்கு வீட்டில் வசதி இல்லாதனால தான் இந்த அறிவொளி மூலமாக நான் படிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தப்பட்டது. அதனால் படிக்க தெரியாமலே யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே எல்லா யூனியன்களும் எல்லா பஞ்சாயத்துக்கும் இப்படி வந்து அறிவொளி இயக்கங்களை மையங்களை நல்லா செயல்பட செய்யுங்க, எல்லாருக்கும் அதை படித்து பயனடைகிறதுக்கு செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு எங்கள் ஊர் சிறுநாடார் குடியிருப்பு அந்த ஊர்லேயும் ஒரு எங்கள் பள்ளிக்கூடத்தையே லைட்டெல்லாம் போட்டு கொடுத்து 10-20 பேர் படிக்காதவங்கள கூட்டி வச்சு
அதில் தன்னார்வ தொண்டர்கள் காலேஜில் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு அவங்க படிக்காத முடியாதவங்களுக்கெல்லாம் படிக்க பாடம் சொல்லி கொடுத்து நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லி கொடுக்குற அவங்க எதையுமே எதிர்பார்க்காம சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வேலை வாய்ப்பில் எதுக்காவது அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை வழங்கணும், அரசு அதை செய்து கொடுக்கணும். அப்போ தான் மற்றவங்களும் அதை செய்கிறதுக்கு எல்லாரும் ஆர்வமாக வந்து செய்ய வருவாங்க. அவங்களுக்கு அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அறிவொளி தொடர்கல்வி இயக்கத்தினரின் பணிகள் தொடரட்டும், சிறக்கட்டும். வணக்கம்.